புதுசாக போகையில் புதுசாக போறவழை இதுவரையில் குளிரெடுக்கல பின்னால ஹலோ, நான் டிடெக்டிவ் காட்ஃபாதர் பேசுகிறேன். ஹலோ சார், என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார். என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க சார். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி, பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எட்டனா இருந்தா எட்டூரு என் பார்த்த கேக்கும் ஜுக்குச்சுக்கும் சும்குச்சுக்கும் சும்குச்சுக்கும் சும்குச்சுக்கும். பத்தனா இருந்தா பத்தூரு என் பாட்டு பாடும் சும்குச்சுக்கும் சும்குச்சுக்கும் சும்குச்சுக்கும். பத்து ரூபா இருந்தா தீனா, இது ரொம்ப சீரியஸான கேஸ். கவிதான ஒருத்தங்க அவங்க பொண்ணை கடத்திட்டாங்க. ஒரு நாலு பேர் வந்தாங்க சார், என் தலையிலே அடிச்சாங்க சார். நான் மயங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா சாதனாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அழாதீங்க, பணத்துக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆமா சார், 10 லட்சம் கொடுக்கலன்னா கொலை பண்ணிட மிரட்டுறாங்க சார். எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நிச்சயம் காப்பாத்திடலாம். ஹலோ, நான் டிடெக்டிவ் காட்ஃபாதர் பேசுகிறேன். இந்த நம்பருக்கு கடைசியாக ஒரு ஃபோன் வந்திருக்கு. அது எந்த ஏரியாவில் இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? வீனஸ் நகரா? பகிரதான். சரி கவிதா, நாங்கள் கிளம்புறோம். உங்க மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. பகீரதனை எதிர்க்கிறோன்னு தெரிஞ்சா நம்மளை கொலை பண்ணிடுவான். கடத்தல் கொலை தான் அவன் தொழில். அவன் கூட ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தன் பேர் வீரன், இன்னொருத்தன் பேர் விக்னேஷ். விக்னேஷ் ரொம்ப அறிவாளி. அவனை மட்டும் நீ ஏமாத்திட்டா சாதனாவை ஈஸியா காப்பாத்திடலாம். யோ பெருசு, உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? தொலைஞ்சு போன வாட்சு, செயின், மோதிரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா சொல்லு, நான் வரேன். யாரோ பகிரவனா கொலை பண்றவனா அவன் ஏரியாவுக்கே போய் காப்பாத்திட்டு வரணுமா? என்னைய பார்த்தா உனக்கு என்ன விவேகம், அஜித்து கில்லி விஜய் மாதிரி நினைச்சியா? உன்னால முடியும். என்னோட கார், கன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் உனக்கு தரேன். உயிரை ரிஸ்க் எடுத்து செய்யற வேலையெல்லாம் நம்மளால முடியாது. அவங்களுக்கு நம்மளை விட்டு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. சாதனாவை நீ தான் காப்பாத்தணும். யோ பெருசு, சரி விடு. உன்னைக்காக நான் களத்துல இறங்குறேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு. இனிமே உனக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன். என்ன இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில பார்ட்னரா செத்துக்கோ. எல்லா ப்ராஃபிட்லையும் ஈக்குவல் ஷேர் வேணும். ஓகேவா? சரி தீனா, இனிமே இது நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி. டீல் ஓகேடா? நமக்கு ஓகே. ஏ பறவையே, பறந்து சதா கிட்ட போ. ஏண்டா இப்படி என்ன படுத்துற? உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னே தெரியலையே. சதானா கிட்ட ஜாவ், சதானா கிட்ட போ, சதானா கிட்ட ரண்டி, சதானா கிட்ட லூ, சதானா கிட்ட போடாடே. எப்பா பறவையே.